கீழ் ஜாதியா, எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அண்ணாமலை விட்ட வார்த்தை, கொந்தளித்த நெட்டிசன். சனாதனம் குறித்து பேசுகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்ன வார்த்தை ஒன்று நெட்டிசன்கள் இடையே கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் இந்த பேச்சு பலரும் விமர்சனங்களை சேர்த்துள்ளது. கீழ் ஜாதி என்ற அவரின் வார்த்தை பிரயோகம் கடுமையான விவாதங்களை விமர்சனங்களை சந்தித்துள்ளது. கோவிலுக்கு உள்ளே நுழையக்கூடாது சொன்னது சனாதனம், அதை கடவுள் தடுக்கலாம், நந்தியை விலக சொல்வது சரியா, அந்த ஜாதியை சேர்ந்தவரை கோவிலுக்குள் வர சொல்வது தானே சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இது என்ன கொடுமை என்று நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில், திருப்பூர் என்ற ஊருக்கு சென்றால் இன்றும் கூட அங்கே உள்ள கோவிலில் நந்தியின் சிலை சற்று விலகியே இருக்கும், அதை எல்லோரும் பார்க்க முடியும். அங்கே கீழ் ஜாதி என்று அண்ணாமலை பிரயோகித்த வார்த்தை ஒன்று சேர்ந்த ஒருவருக்கு சிவனை பார்க்க அனுமதி இல்லை என்று சொன்னதால் நந்தியை சற்று விலகி சொல்லி சிவன் காட்சியளித்து தர்மம் நம்முடைய சனாதனம், இதை பல கோவில்களில் நாம் பார்க்கிறோம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் இந்த பேச்சு பலரும் விமர்சனங்களை சேர்த்துள்ளது. கீழ் ஜாதி என்ற அவரின் வார்த்தை பிரயோகம் கடுமையான விவாதங்களை விமர்சனங்களை சந்தித்துள்ளது. கோவிலுக்கு உள்ளே நுழையக்கூடாது சொன்னது சனாதனம், அதை கடவுள் தடுக்கலாம், நந்தியை விலக சொல்வது சரியா, அந்த ஜாதியை சேர்ந்தவரை கோவிலுக்குள் வர சொல்வது தானே சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இது என்ன கொடுமை என்று நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதையடுத்து நெட்டிசன்கள் கூறும் கருத்தானது பிராமின் அல்லாத பிற சாதியினரை கீழ் சாதி என்று அழைக்கக்கூடாது என்ற அவலத்தை ஒழிக்கத்தான் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்ற சொற்களை அறிமுகமானது என்றும் சுட்டிக்காட்டி அமைச்சர் உதயநிதி அமைச்சர் பதவிக்கு தகுதியற்றவர், சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக சசிகலா திடீர் குரல். மேலும் மகளிர் உரிமை தொகை பற்றி பேசிய அவர், அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் இதனால் இந்த திட்ட செயல்படுத்த முடியாத திட்டம் என கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகளிடமே பணம் கேட்கக்கூடிய அவலம்தான் திமுக ஆட்சியில் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுக ஆட்சியில் இதுபோல கட்சிக்காரர்கள் யாரேனும் செய்தால் ஜெயலலிதா சும்மா விட்டுப்பாரா என்ற வினவிய அவர், ஏன் முதலமைச்சர் ஒழுங்கு நடவடிக்கை கூட திமுககாரர்கள் மீது எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதனத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருப்பதாகவும், அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் எனவும் சசிகலா விமர்சனம் செய்துள்ளார். மேலும் வீட்டில் ஓய்வில் இருந்து வரும் சசிகலா திடீரென்று செய்தியாளர்களை சந்தித்து சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதன் மூலம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற விவாதம் எழுந்துள்ளது. சனாதன தர்மத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வழிப்படுத்தும் வழிகளை கூறுவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சனாதனத்தை பற்றி உதயநிதிக்கு என்ன தெரியும் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், முதலமைச்சர் ஸ்டாலினிற்கு துணிச்சல் போதாது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் ஸ்டாலின் இதுவரை அவர் பாய்ச்சல் காட்டவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். அதே போல மாதம் ₹1000 கொடுக்கும் மகளிர் உரிமை திட்டம் குறித்தும் சசிகலா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.